ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை தள்ளுபடி. இப்போதே முந்துங்கள். விகட நேயர்களுக்கு வணக்கம். சென்னை மாநகரத்தோட இதய பகுதியா இருக்கிற தீவு திடலை சுத்தி இருக்கிற முக்கியமான சாலைகள்ல தனியார் நிறுவனத்தோட சேர்ந்து தமிழக அரசு கார் ரேஸ் நடத்தவிருக்கிறாங்க. இந்தியாவிலே முதல் முறையா தெருக்கள்ல நடத்தப்படுற இரவு நேர பந்தயம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுபோக மோட்டோ ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு இதை விட சிறந்த ரேஸ் இருக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த கார் ரேஸ் சம்மந்தமாக இவ்வளோ பில்டப் கொடுக்கப்பட்டாலும் இது சம்மந்தமாக நம்ம இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக ஆய்ந்து பார்த்தோன்னா இதில் நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் எழுறதை தவிர்க்கவே முடியல. குறிப்பாக பார்த்தோன்னா தேர்தல் பத்திரங்கள் மூலமாக திமுக பெற்ற நிதிக்கு கைமாறாத இந்த ரேஸை நடத்தி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வலுவாக எழுது. ஸோ இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. RBPL அதாவது ரேசிங் ப்ரொமோஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற தனியார் நிறுவனத்தோடு இணைஞ்சு தான் தமிழக அரசு இந்த கார் ரேஸை நடத்தவிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 30 செப்டம்பர் 1 வரைக்கும் இந்த ரேஸ் நடைபெற இருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த ஆண்டே இந்த ரேஸை நடத்துறது திட்டமிட்டிருந்தாங்க. கடந்த ஆண்டு டிசம்பர் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் இந்த ரேஸை நடத்துறது திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் தான் மிக்ஜாம் புயல் ஏற்பட்டுருந்துச்சு. ஸோ மிக்ஜாம் புயல்னால சென்னையே அந்த பெரிய மழையினால் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. நிறைய இடங்கள் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அதனால் அந்த சமயத்தில் ரேஸ் நடத்த முடியலை. ஸோ அந்த சமயத்தில் ரேஸ் நடத்துறதுக்காகவே தமிழக அரசாங்கம் 40 கோடி ரூபாயை இந்த RBPL அப்படிங்கிற நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது நிறைய கட்டமைப்பு வசதிகள்லாம் செய்யணும் இல்லையா அந்த ரேஸுக்காக, அதுக்காக அந்த தனியார் நிறுவனத்துக்கு 40 கோடி ரூபாயை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன சொன்னாங்க அந்த சமயத்தில், ரேஸ் நடத்த முடியாமல் போன சமயத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பின்னாடி ஒரு தேதி குறித்து திட்டமிட்டு இதே ரேஸை திரும்ப நடத்துவோம் அப்படின்னு வந்து தமிழக அரசு சார்பிலையும் சொன்னாங்க, RBPL அப்படிங்கிற அந்த தனியார் நிறுவனம் சார்பிலையும் வந்து சொன்னாங்க. ஆனால் இதுக்கு இடையில் என்ன ஆச்சு அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டுச்சு. இந்த ரேஸை வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மிக முக்கியமானதாக இருந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த பந்தயம் நடைபெற வழித்தடத்தில் வந்து நிறைய மருத்துவமனைகள் இருக்குது. அந்த மருத்துவமனைகளுக்கும் சரி, அந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிற நோயாளிகளுக்கும் சரி, எந்த பாதிப்பும் ஏற்படாதவனோ இந்த ரேஸை நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோக மிக முக்கியமாக இன்னொரு விஷயத்த சொன்னாங்க, என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் நடத்துகிற ரேஸ். ஸோ இதுக்கு எதுக்கு தமிழக அரசு வந்து செலவழிக்கணும், அதனால் தமிழக அரசு இதுவரைக்கும் செலவழித்த தொகையை அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருந்து திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு பிறகு அந்த RBPL அப்படிங்கிற தனியார் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. மேல்முறையீட்டுக்கு போய் இந்த சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு இடைக்கால தடையும் வாங்கிட்டு வராங்க. ஸோ இந்த நிலைமையில தான் இப்போ திரும்ப இந்த வருஷம் ரேஸை நடத்துறதுக்கு திட்டமிட்டாங்க. திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 30 செப்டம்பர் 1 வரைக்கும் இந்த ரேஸ் நடைபெற இருக்கு. ரேஸை நடத்துகிற இந்த RBPL நிறுவனத்தோட பின்னணியை பார்க்கும்போது தான் நமக்கு மிக முக்கியமான சந்தேகமே எழுது. என்ன அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு இணங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு நிதியை பெற்றிருந்தாங்க, எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு நிதியை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற அந்த டேட்டாவை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாமே இருந்துச்சு. அதில் அதிகமாக அடிபட்ட ஒரு பேர் என்ன பேர் அப்படின்னா, மேகா என்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படிங்கிற ஹைதராபாத்தை மையமாக கொண்ட ஒரு நிறுவனத்தோட பேர் அதிகமாக அடிபட்டுருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த நிறுவனம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக தேர்தல் நிதி கொடுத்த நிறுவனங்களோட பட்டியலில் 2வது இடத்துல வந்து இருந்தாங்க. மேகா என்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் மட்டுமே 966 கோடி ரூபாய் அளவுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நிதி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை ஓரமாக வச்சலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, தேர்தல் பத்திரங்கள் மூலமாக தமிழக அளவில் அதிகமாக நிதி பெற்ற கட்சியாக எந்த கட்சி இருந்தாங்கன்னா, திமுக தான் இருந்தாங்க. திமுக 656.50 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதியாக பெற்றிருந்தாங்க. இதில் பெருவாரியான தொகை, அதாவது அதிகபட்சமாக லாட்ரி மார்ட்டினோட நிறுவனத்துக்கிட்ட இருந்து 509 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து நிதியாக பெற்றிருந்தாங்க. அந்த நிறுவனத்துக்கு அடுத்து அதிகபட்சமாக பார்த்தோன்னா, இந்த மேகா என்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் 105 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து திமுக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதியாக பெற்றிருந்தாங்க. சரி, அந்த மேகா நிறுவனத்துக்கும் இப்போ ரேஸ் நடத்த போகிற இந்த RBPL நிறுவனத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாகவே சம்பந்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த மேகா நிறுவனத்தை நிறுவியவர் வந்து பார்த்தோன்னா பிபி ரெட்டி அப்படிங்கிறவர். அந்த பிபி ரெட்டியும் அவரோட மருமகனான பிவி கிருஷ்ணா ரெட்டியும் தான் அந்த நிறுவனத்தை இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிபி ரெட்டிக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு மகளோட பேர் மேகா.
ஸோ அந்த மேகாவுடைய கணவர் பேர் வந்து அகிலேஷ் ரெட்டி. அந்த அகிலேஷ் ரெட்டி யாருன்னு பார்த்தோம்னா, இப்போ சென்னையில் ரேஸ் நடத்த போகிறாங்க இல்லையா, அந்த ரேஸ் நடத்த போகிற ஆர்பிபிஎல் நிறுவனத்தோட மேனேஜிங் டைரக்டர் தான் இந்த அகிலேஷ் ரெட்டி. இதுதான் நமக்கு பெரிய சந்தேகத்தையே கொடுக்குது. என்ன அப்படின்னா, அந்த மேகா நிறுவனத்துக்கிட்ட இருந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெற்ற நிதிக்கு கைமாறாதான் திமுக அரசாங்கம் பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த கார் ரேஸை நடத்தியே தீர்வோன்னு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகத்தை கொடுக்குது. இந்த கார் ரேஸ் சம்மந்தமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பும் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்துருந்துச்சு. அதில் இந்த ஆர்பிபிஎல் நிறுவனத்தை சேர்ந்த அகிலேஷ் ரெட்டி கலந்துக்கிட்டாரு. அகிலேஷ் ரெட்டி கூடவே தமிழகத்தோட விளையாட்டுத்துறையை சேர்ந்த அதுல்யா மிஸ்ரா ஐஏஎஸ், அப்புறம் வந்து மேக்நாத் ரெட்டி ஐஏஎஸ், இவங்களுமே அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்துக்கிட்டாங்க. அதில் நிறைய கேள்விகள் வந்து இந்த காரியம் சம்மந்தமாக கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு எதுக்குமே வந்து ஒரு வெளிப்படையான பதிலை வந்து யாருமே வந்து கொடுக்கல. குறிப்பாக வந்து மேக்நாத் ரெட்டி அவர்கிட்ட வந்து, இந்த நிறுவனத்துக்கு இந்த வருஷம் ஏதாவது பணம் கொடுக்குறீங்களா அரசு சார்பில், ஏன்னா கடந்த வருஷம் 40 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு, அது சம்மந்தமான வழக்குலாம் நீதிமன்றத்தில் கூட இருக்குது. ஸோ இந்த வருஷம் திரும்ப ரேஸ் நடத்த போகிறாங்கல்ல, இந்த வருஷம் ஏதாச்சும் அமௌண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, இந்த வருஷம் எந்த தொகையும் ரேஸ் நடத்துறதுக்காக தமிழக அரசு தரப்பில் கொடுக்கப்படலை அப்படின்னு வந்து சொன்னார். உடனே பதில் கேள்வியாக என்ன கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த தனியார் நிறுவனங்களோட சிஎஸ்ஆர் ஃபண்ட் எதையும் வாங்கி ஒரு ஸ்பான்சர்ஷிப் மாதிரி வந்து இந்த நிறுவனத்துக்கு உதவி பண்ணுறதுக்கு எதுவும் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு வெளிப்படையாக பதில் சொல்லலை. என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஆர்பிபிஎல் அப்படிங்கிற இந்த நிறுவனமே பல தனியார் நிறுவனங்களை அணுகி ஸ்பான்சர்ஷிப் மூலமாக அமௌண்ட்களை பெற்று இந்த ரேஸை நடத்த போகிறாங்க அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமாக இந்த ரேஸ் நடத்தப்படுமா, அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை பெற்று கொடுக்கறதுக்கு அரசு உதவுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு வந்து எந்த பதிலையுமே மேகநாத் ரெட்டி அவர் சொல்லவே இல்லை. ஸோ ஆர்பிபிஎல் நிறுவனத்தோட மேனேஜிங் டைரக்டர் அகிலேஷ் ரெட்டி அவர் பேசுகிற விஷயங்களும் சரி, கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில்களும் சரி, வெளிப்படையாகவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார். இந்த ரேஸ் பற்றி என்ன அப்படின்னா, சிட்டிக்குள்ளே போக்குவரத்து நெரிசல் பெருசாக இல்லாத பகுதிகளில் மட்டும்தான் இந்த ரேஸ் நடைபெற போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. நிச்சயமாக அப்படி இல்லை. ஏன்னா அந்த சுவாமி சிவானந்தம் சாலையில் ஆரம்பித்து அப்படி நேப்பேரி பிரிட்ஜை தாண்டி அப்படி அந்த தீவு திட்டத்தில் சுற்றி இருக்கிற அந்த அண்ணா சாலை வழியாக வந்து திரும்ப அந்த ஓமந்துராருக்கு முன்னாடி இருக்கிற ஜங்ஷனில் தான் இந்த ரேஸ் வந்து முடிகிறதா இருக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த சுவாமி சிவானந்தம் சாலை அப்படிங்கிறது பெருசாக போக்குவரத்து நெரிசல் எப்போவுமே இல்லாத ஒரு சாலையாக தான் இருக்கும். அது ஓகே. பட் அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா, அந்த நேப்பியர் பிரிட்ஜ் எல்லாமே பார்த்தோன்னா எப்போவுமே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தான். இவங்களுமே பார்த்தோம் அப்படின்னா, அந்த நைட் ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. நைட் ரேஸ் அப்படின்னா நம்ம வந்து கேட்குறப்ப அது ஏதோ நைட் நடக்கும் போல, 9-10 மணிக்கு மேலே நடக்கும் போல அப்படின்னு வந்து தோணும். பட் நைட் ரேஸ் அப்படிங்கிறது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவினிங் 4:30 நைட்டு 9:30 வரைக்கும் தான் நடக்கும். இதைத்தான் நைட் ரேஸ் அப்படின்னு வந்து இவங்க இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஈவினிங் 4:30 to 9:30 அப்படிங்கிறது நம்ம சிட்டிக்குள்ள பார்த்தா ஒரு பீக் டைம், உச்சகட்டமான ஒரு போக்குவரத்து நெரிசல் இருக்கிற டைம். குறிப்பாக அந்த நேப்பேரி பிரிட்ஜ் பக்கத்தில் தான் எப்போவுமே வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்கும். ஆனால் அதை தாண்டி வந்து இந்த தீவு திருநாள் சுற்றி இருக்கிற அண்ணா சாலை பகுதிகளையும் பார்த்தோன்னா அதுலேயுமே போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஸோ இப்படி ஒரு இடத்துல வந்து ரேஸை வச்சுக்கிட்டு எப்படி போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு இடத்துல ரேஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி கார் ரேஸில் அதிகமாக சர்ச்சைக்குள்ளாகிற விஷயம் அப்படிங்கிறது அந்த கார்கள் எழுப்பக்கூடிய அந்த ஒலி அளவு தான். நம்மளுடைய காதுகளுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியது தான் அந்த ஒலி அளவுகள் வந்து இருக்கும். ஸோ இது வந்து எப்போவுமே சர்ச்சையாக தான் இருக்கும் கார் ரேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதையுமே கேள்வியை எழுப்புனாங்க. என்ன அப்படின்னா, இந்த ரேஸில் கலந்துக்கக்கூடிய கார்கள் எந்த அளவுக்கு வந்து சத்தத்தை எழுப்பும், எந்த டெசிபிள் அளவுக்கு சத்தத்தை எழுப்புன்னு கேட்டாங்க. அதையுமே அவரால் சொல்ல முடியல. பின்பாயின் பண்ணி இந்த அளவில் தான், இந்த டெசிபிள் அளவில் தான் இந்த கார்கள் சத்தத்தை எழுப்புன்னு அவர் வந்து சொல்லவே இல்லை. நாங்கள் எல்லாத்தையுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கிறோம், நீதிமன்றம் எல்லாத்துக்குமே அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர, அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத அவர் எக்ஸாக்டாக சொல்லவே இல்லை. ரேஸ் நடத்த போகிறோம், இந்த ரேஸ் மூலமாக நிறையா இளைஞர்களை வந்து ஊக்குவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரேஸை வந்து வெற்றிகரமாக நடத்துவோங்கிறாரு. இந்த ரேஸ் மூலமாக இந்த விளையாட்டு வந்து பெருசாக வந்து முன்னேற போகுதுன்னு சொல்கிறாரு. பட் அப்படி சொல்கிறவருக்கு அந்த ரேஸில் அந்த கார் ஓடுற கார்களோட டெசிபிள் லெவல் கூட தெரில அப்படிங்கிறது வந்து பெரிய சந்தேகத்தை தான் வந்து கிளப்புச்சு. அது பக்கம் இன்னொரு விஷயத்தை சொன்னார், அதுதான் வந்து இன்னும் அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த ரேஸை வந்து சாதாரண மக்கள் வந்து பார்க்க முடியாது. இது வந்து பொதுவாகவே வந்து இது வந்து ஒரு பணக்காரர்களுக்கான விளையாட்டு. இந்த ரேஸை வந்து ஒரு 10,000 பேர் அமர்ந்து பார்க்கலாம், 10,000 பேர் இந்த ரேஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. எளிய மக்களுக்கு வந்து சென்று சேர்ற வகையில் இந்த ரேஸை வந்து கொண்டு போக முடியுமா, டிக்கெட் ப்ரைஸ் என்ன லெவலில் வைக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அகிலேஷ் ரெட்டிக்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, நம்ம மக்கள் ஒரு திரைப்படம் பார்க்குறதுக்கு என்ன செலவு செய்கிறாங்களோ அதை விட கம்மியான அளவில் தான் இந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். இப்போது டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே வெளியாகிடுச்சு, அந்த புக்கிங் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் போய் சைட்டில் போய், அவங்க சொல்லியிருக்கிற அந்த சைட்டில் போய் டிக்கெட் புக் பண்ணலான்னு போய் பார்த்தோன்னா, ஒரு டிக்கெட் 1,700 ரூபாயின்னு காமிக்குது. மொத்தம் 3 நாள் சொல்கிறாங்க, August 30, 31, September 1. இந்த 3 நாட்கள் நம்ம பார்க்கணுன்னா 2 டிக்கெட்டுகள் எடுக்கணும். ஒரு டிக்கெட்டோட விலை 1,700 அப்படின்னா, ஒரு 3 நாள் நடக்கிற இந்த ரேஸை முழுமையாக பார்க்கணுன்னா 3,000
3,400 ரூபாய் செலவழிச்சு வந்து டிக்கெட் எடுக்கணும். நம்ம ஊர்ல யாருமே ஒருத்தர் வந்து ஒரு படம் பாக்குறதுக்கு 3,400 ரூபாய் செலவழிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அவர் எதை அடிப்படையா வச்சு இப்படி ஒரு பதில சொன்னார் அப்படிங்கறது வந்து புரியவே இல்லை. இந்த பதில் மூலமாவே வந்து இது ஒரு பணக்காரர்களுக்கு மட்டுமான விளையாட்டு, பணக்காரர்கள் மட்டுமே அணுகக்கூடிய ஒரு விளையாட்டு அப்படிங்கறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. தமிழக அரசு இந்த தனியார் நிறுவனத்துக்கு இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களே, இந்த தனியார் நிறுவனம் இந்த ரேஸ் மூலமா ஏதோ ஒரு லாபம் பார்க்க போறாங்க, அந்த லாபத்துல தமிழக அரசுக்கு பங்கு உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மேகநாத் ரெட்டி அவர்கள்கிட்ட முன்வைக்கப்பட்டுச்சு. அதுக்குமே மேகநாத் ரெட்டி வெளிப்படையான ஒரு பதில சொல்ல, மேகநாத் ரெட்டி ஆகட்டும் அகிலேஷ் ரெட்டி ஆகட்டும் ஒரு மாதிரி பூசி மொழிக்கு தான் பதில் சொன்னாங்க. மேகநாத் ரெட்டி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நிறுவனம் மூலம் இந்த ரேஸை நடத்துறது மூலமா கிடைக்கிற வருமானத்துல தமிழக அரசுக்கு பங்கு உண்டு, ஒப்பந்தத்திலே அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னார். அகிலேஷ் ரெட்டி பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, எவ்வளவு வருமானம் வரும் அப்படிங்கிறத தோராயமாக கூட எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். இதை ஏற்றுக்கிற வகையிலே இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த ரேஸை ஒளிபரப்புறதுக்கான உரிமையை வந்து ஒரு பிரபலமான ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு வந்து, தொலைக்காட்சி சேனலுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இன்டர்நெட்டில் ஒளிபரப்புறதுக்கு ஒரு ஓடிடி நிறுவனத்துக்குமே இந்த ரைட்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஐயோ, இது மூலம்லாம் வந்து ஒரு வருமானம் வந்திருக்கும். அதுபோல் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பான்சர்கள் பிடிச்சிருக்கிறாங்க, அந்த ஸ்பான்சர்கள் மூலமாகவுமே ஒரு வருமானம் வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தோராயமாக எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. அதில் அரசுக்கு எவ்வளோ பங்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலையும் என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியலை. இப்படி அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாகவும் வெளிப்படை தன்மையற்றிருந்தா வந்து இருந்துச்சு. சரி, இந்த ரேஸை வந்து இவ்வளோ நடத்துகிறாங்க, இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நடத்துகிறாங்களே, இந்த ரேஸ் மூலமாக அவங்க சொல்கிற மாதிரி நிஜமாகவே ஸ்போர்ட்ஸ் வளர்ச்சி பெறுமா, அதாவது மோட்டோ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வளர்ச்சி பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்துச்சு. இது சம்மந்தமாக நாமளுமே இந்த மோட்டோ ஸ்போர்ட்ஸை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுற நபர்கள்கிட்ட பேசணும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதோ உலக அளவில் இல்லாத ரேஸை இங்கே வந்து நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்கெல்லாம் பில்டப் கொடுக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் அவ்வளோ பெரிய ரேஸே வந்து இல்லை. நம்ம கிரிக்கெட்டோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரஞ்சி டிராஃபி இல்லை, ரஞ்சி டிராஃபிக்கும் கீழே டொமஸ்டிக் லெவலில் நடக்கிற ஒரு தொடர் மாதிரி தான் இந்த ரேஸை வந்து பார்க்க முடியும். இந்த ரேஸை நடத்துறதுனாலேயே சென்னையிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இந்த மோட்டோ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் வளர்ந்துட போகிறது இல்லை, இது மேலே யாரும் பெருசாக கவனம் செலுத்த போகிறது இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுபோக இன்னொரு தகவலையும் குறிப்பிட்டு சொன்னாங்க, இந்த நிறுவனம் வந்து இங்கே வந்து ரேஸ் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க இந்த ரேஸை நடத்துறதுக்கான ரைட்ஸை தமிழக அரசுக்கு வந்து விற்றுருப்பாங்க, அந்த விற்றதுக்கு ஒரு தொகையை வாங்கியிருப்பாங்க, அந்த தொகை அப்படிங்கிறது தமிழக அரசு குறிப்பிட்டுறாங்களே ஒரு 40 கோடி ரூபாய் கொடுத்தோன்னு, அந்த 40 கோடிக்குள்ளே அடங்குதா இல்லையா அப்படிங்கிறதுமே வந்து தெளிவாக தெரியலை அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தையுமே முன்வைக்கிறாங்க. கார் ரேஸ் அப்படிங்கிறதே பெரும்பாலும் பணக்காரர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய, பெரும்பாலும் பணக்காரர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு விளையாட்டு. நம்ம ஊரில் மக்கள் நலன் சார்ந்து எவ்வளவோ தேவைகள் இருக்குது, அரசாங்கமும் பெரிய நிதி சுமையில் சிக்கியிருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழலில் இந்த கார் ரேஸுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. தமிழகத்தோட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் ஏறுற ஒவ்வொரு மேடையிலையுமே தமிழகத்தை விளையாட்டு தலைநகரமாக மாற்றணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. ஆனால் அதுக்காக வெகுஜன சாமானியர்களுக்கு பயனே இல்லாத ஒரு விளையாட்டுக்கு இத்தனை கோடிகளை அள்ளி இறைக்கணுமா அப்படிங்கிறதா எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. தொடர்ச்சியாக வீடனோட இணைந்திருங்க. நன்றி. ஆடி வந்தாச்சு, அப்போ ஆஃபர்ஸும் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். ஆமாங்க, July 1 August 16 வரை நம்ம மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும். இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடையகம் விகடன். வெல்கம் பேக். இப்ப பெரும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.